உலகத்துல அஜித்திற்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க என்று சொல்லி தெரிய வேண்டியதே இல்ல. சினிமா துறையில பணியாற்றும் பிரபலங்கள் பலர் மட்டும் இல்லாமல் மற்ற துறையில் இருக்கவங்களும் தல அஜித்திற்கு ரசிகர்களாக இருக்காங்க. அவரை பற்றி தெரிந்து கொள்ள பலரும் ஆர்வமாக இருந்துட்டு வராங்க. தல-போல வர்மா வீடியோவில் தல அஜித்தை பற்றியும் அவரின் படங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ராஜ ராஜ சோழன் தல அஜித் திரைப்பயணத்தில் மிக பெரும் திருப்பு முனையை அமைத்த படம் நம்பில்லா. இந்த படத்தை இயக்கியவர் விஷ்ணுவர்தன். இதனாலேயே இவரை ஸ்டைலிஷ் இயக்குனர் என்று அழைத்தனர். அடுத்து இவர் இயக்கத்துல அஜித் ஆரம்பம் படத்துல நடித்திருந்தார். தல அஜித் நடித்து வரும் வலிமை படத்தின் படப்பிடிப்பு ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தற்போது தல 61 படம் குறித்து செய்திகள் கோலிவுட்டில் உலாவி வருகிறது. தல அஜித்தின் 61 படத்தை வலிமை தயாரிப்பாளர் போனி கபூர் தயாரிப்பார் என்று கூறப்பட்டாலும் வலிமை படத்தின் படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட பொருளாதார சிக்கல் காரணமாக அஜித்தின் அடுத்த படத்தை போனி கபூர் தயாரிக்க மாட்டார் என்று தெரிய வருகிறது. இந்த நிலையில் ரஜினியின் அடுத்த படத்தை தயாரிக்க வரும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அடுத்ததாக விஜய் நடிக்கும் தளபதி 65 படத்தை தயாரிக்க இருப்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் ரஜினி விஜயை அடுத்து தல அஜித்தின் 61வது படத்தையும் தயாரிக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் திட்டமிட்டு இருப்பதாகவும் இந்த படத்தை விஷ்ணுவர்தன் இயக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே மறைந்த எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடன் இணைந்து ராஜராஜ சோழன் குறித்த ஒரு திரைக்கதையை விஷ்ணுவர்தன் தயாராக வைத்திருக்காராம். இந்த படத்தில் தான் அஜித் நடிக்க இருப்பதாகவும் இந்த படம் பொன்னியின் செல்வன் படத்திற்கு இணையாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த படம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெரிய வருகிறது. விஷ்ணுவர்தன் தம்பியும் நடிகருமான கிருஷ்ணா தல அஜித் படத்தை பற்றி பேசியிருக்காரு. அதில் அண்ணனுக்கு வரலாற்று படம் இயக்கவும் அஜித்துடன் சேர்ந்து படம் பண்ணணும் என்கின்ற ஆசை இருக்கு. ஆனால் இவை இரண்டுமே ஒரே படத்தில் நடக்குமா என்றால் அது எனக்கு தெரியாது என கூறியிருக்காரு. வலிமை படத்திற்கு பிறகு தல அஜித் நடிக்க உள்ள படத்தை யார் யாரெல்லாம் இயக்க வாய்ப்புள்ளதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி புஷ்கர் காயத்ரி, சுரத்த சிவா, யார் முருகதாஸ், கார்த்திக் நரேன், விஷ்ணுவர்தன், வெங்கட் பிரபு ஆகியோரின் பெயர்களும் அடிபட்டு வருகிறது. அஜித் இதில் யாரை தேர்ந்தெடுப்பார் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூர்யாவின் சூரரை போற்று அடுத்த ஸ்பெஷல். சுதா குங்ரா இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள சூரரை போற்று படம் மே 1ஆம் தேதி வெளியாக உள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் விஜயின் மாஸ்டர் படத்துடன் போட்டியாக வெளியாவதால் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்றது. விமானத்தில் இருந்தபடியே பியான் சிலி பாடலை இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் பாடினார். இந்த நிலையில் இந்த படத்தின் அடுத்த ஸ்பெஷலாக ஏகாதசி என்ற பாடலை இன்னும் சில நாட்களில் வெளியிட உள்ளதாக சொல்லப்படுகிறது. கிராமத்து பாடலாக அமைந்துள்ள இந்த படம் ஜிவிக்கு பிடித்து பாடலாம். முதலில் தளபதி, அதற்கு பின் தான் தல. ஹிப்ஹாப் ஆதி தமிழ் திரையுலகின் மிக முக்கியமான தூண்கள் தல அஜித் மற்றும் தளபதி விஜய். இவர்கள் இருவரும் தற்போது தங்களது படங்களின் வேலைகள்ல மிகவும் பிஸியாக இருந்து வராங்க. அஜித் ஹெச் வினோத் இயக்கத்துல வலிமை படத்தின் படப்பிடிப்பிலையும் விஜய் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவாகி வரும் மாஸ்டர் படத்தின் வேலைகளிலும் மிக பிஸியாக இருந்து வராங்க. இவர்கள் இவ்விரு படங்களின் மீதும் தளபதியின் ரசிகர்களும் எதிர்பார்ப்பு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறது. சுந்தர் சி இயக்கத்துல வெளிவந்த ஆம்பளை என்ற படத்தின் மூலம் தமிழில் இசையமைப்பாளராக கால் பதித்தவர் தான் ஹிப்ஹாப் தமிழா ஆதி. இவர் சமீபத்தில் விருது விழா ஒன்றில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்காரு. இதில் பேசிய இவர், என் வாழ்வில் வெறித்தனமாக மியூசிக் போட்டால் அது முதலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பிறகு தளபதி விஜய், அதன் பின் தல அஜித் என்று வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காரு.